அனைவருக்கும் வணக்கம். இன்று வரலட்சுமி விரதம். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடியது லட்சுமி தேவி நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதமாகும். பொதுவாக ஆடி பௌர்ணமிக்கு முன்பு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தை நாம் வரலட்சுமி விரதத்தாக கடைபிடிக்கிறோம். மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடியது இந்த வரலட்சுமி விரதமாகும். 16 வகையான செல்வத்தை நமக்கு வழங்கக்கூடியது, 16 பேர்களையும் தரக்கூடியது இந்த வரலட்சுமி விரத நன்னாள் ஆகும். இந்த நன்னாளில் நாம் வரலட்சுமி தேவியை வணங்குவது அத்துணை சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும், இந்த முறை ஆவணி மாதம் வருகிறது. அதாவது இன்று ஆவணி மாதம் 4 நாளான இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் பொதுவாக மாலை நேரத்தில் வழிபடுவது அத்துணை சிறப்பு. ஆனால் இன்று நாம் முழு நேரமும் வழிபடலாம், அதில் தவறு ஏதும் இல்லை. திருமண வயதை அடைந்துள்ள கன்னி பெண்கள் இந்த அற்புதமான வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் அவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியமானது கிடைக்கும். சிறந்த வாழ்க்கை துணையானது அவர்களுக்கு அமையும். வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோன்று சுமங்கலி பெண்கள் எப்படி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். சுமங்கலி பெண்கள் இந்த நல்ல நாளில் விரதத்தை கடைபிடித்தால் தன் கணவருடைய ஆயுளானது அதிகரிக்கும். கணவருக்கு சிறந்த வேலை, தொழில், குடும்பத்தில் முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம், குடும்பம் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் குழந்தை வரம் வேண்டுவோர், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாகும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், கல்வி, வேலை வாய்ப்பு போன்றவற்றை அனைத்தையும் வரலட்சுமி தேவியானவர் கொடுப்பார். இந்த நன்னாளில் வீடு அல்லது அலுவலகத்தில் தென்கிழக்கு மூலையில் ஒரு சிறு மண்டபம் எழுப்ப வேண்டும். அதில் சந்தனத்தால் அம்மன் முகம் அல்லது வெள்ளியில் அம்மன் முகம் இருந்தால் அதை நாம் பிரதிஷ்டை செய்யலாம். அதன் பிறகு நாம் தாழம்பூவால் அலங்கரித்து பின் அதை ஒரு பலகை மீது வைக்கலாம். தாழம்பூ இல்லாத பட்சத்தில் எந்த பூ வேண்டுமெனால் நாம் உபயோகித்து கொள்ளலாம். பின் சிலைமின் ஒரு வாழை இலையை போட்டு ஒரு படி பச்சரிசி பரப்பி அதில் மாவிலை, தேங்காய், எலுமிச்சை, பொன் அல்லது வெள்ளி பழங்கள் வைத்து நாம் மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும். அம்பிகைக்கு ஒரு கும்பத்தை எடுத்து அதில் புனித நீர் நிரப்பி மாவிலை, தேங்காய், அரிசி நடுவில் வைக்க வேண்டும். பின்பு 5 வகையான ஆரத்தி தட்டு வைத்து அம்பிகையை நாம் வழிபட வேண்டும். இந்த கும்ப பூஜைக்கு பின் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும். அஷ்டலட்சுமிகளுக்கும் பிடித்தமான அருகம்பில் தூவி பூஜை செய்யலாம். பூஜையின் போது மகாலட்சுமி சோஸ்திரம், அஷ்டலட்சுமி சோஸ்திரம், கனகதார சோஸ்திரம் படிப்பது அத்துணை சிறப்பு. இந்த வரலட்சுமி விரத பூஜையை நம் வீட்டில் வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் கொடுப்பது அத்துணை சிறப்பு. வெற்றிலை பாக்கும் கொடுப்பதும் அத்துணை சிறப்பு. அதன் பிறகு பூஜை முடிந்த பிறகு அதன் மறுநாள் நாம் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து நம்மால் முடிந்த நைவேத்தியம் வைத்து அம்பிகையை நாம் வழிபடலாம். புதுமண தம்பதிகள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அத்துணை சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் நோன்பு கயிறை கட்டிக்கொள்வது அத்துணை சிறப்பு. நாமும் இந்த விரதத்தை கடைபிடித்து மகாலட்சுமியாக வீட்டிற்கும் வரலட்சுமி தேவியின் 16 பேர்களையும் பெறுவோமாக. இது போன்ற நல்ல பதிவுகளை தரும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது நேதாஜி என்கின்ற தமிழ்ச்செல்வம் சுந்தரமூர்த்தி, சென்னை. நன்றி, வணக்கம்.